சாக்லேட் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சாக்லேட் செய்ய போகிறோம். ஒரு பெரிய பானையாகவே நான் எடுத்திருக்கேன். அந்த பெரிய பானையில் தண்ணி ஃபில் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அது கொதித்த பிறகு இன்னொரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயிலையும் இந்த சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா வரும். ஒரு கப் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. அந்த ஒரு கப் அளவு தேங்காய் எண்ணெய்க்கு கூட ஒரு கப் அளவு பவுடர் சுகர், பவுடர் சுகர் இந்த பவுடர் சுகர் போட்ட பிறகு நல்லா அதை கலந்து விடுங்க. அந்த ஹீட் இதில் படும்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகும். இந்த சாக்லேட் கண்டிப்பாக டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம செய்யணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், எனி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் ஒரு கப் அளவு கோகோ பவுடர் சேர்க்க போகிறோம். கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக கட்டியாக இருக்கும். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுகர் மெல்ட்டாக மெல்ட்டாக நம்மளுக்கு அந்த சாக்லேட்டோட பவர் வந்துடும். பாருங்க, நல்ல சுகர் மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த சாக்லேட்டோட கன்சிஸ்டன்சி.